வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிப்பாப்பு லைஃப் ஸ்டைல். நம்ம இந்த வீடியோவில் தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து இருக்கிற ராகிக்கூழ் எப்படி குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த ராகிக்கூழ் 6 மாதத்துலேருந்து எல்லா குழந்தைகளுக்குமே கொடுக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த உணவு கொடுக்கறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த ராகிக்கூழ் நான் இன்றைக்கி உப்பு சேர்த்து தான் செய்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்டாக செய்யணும் அப்படின்னா வெல்லம் சேர்த்து செய்யுங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சீங்கன்னா ராகிக்கூழோட ஒரிஜினல் ஃப்ளேவரே போயிடுது. இப்போ வாங்க ராகிக்கூழ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகியை 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா 3 தடவை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நான் 3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட ராகி பால் ரெடியாக இருக்குது. இப்போது ராகி பாலில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலந்து விடணும். அப்போ தான் அடியில் இருக்கிற மாவு பொருட்கள் வந்து அடியில் தங்காமல் நல்லா கூழ் போல் வரும். இப்போ பாருங்கள், கூழ் நல்லா கெட்டியாயிட்டு வருது. கூழ் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, சைடில் ஓரங்களில் பார்த்திங்கன்னா நல்லா நுரக்கட்டி வரும். அப்படி வந்தால் தான் நம்ம செய்கிற கூழ் வந்து நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். செஞ்ச கூழ் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கூழ் ஆற ஆற கெட்டியாகும். ரொம்ப கெட்டியாயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி கலந்து கொடுத்துக்கலாம். கூழ் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கலந்து விடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா மேலே வந்து ஏடு படிய ஆரம்பிச்சிடும். நம்ம அதோட குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அங்கங்கே திரி திரியாக நிற்க ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்ச உடனே ஆற வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.